நம்ம எங்க வந்திருக்கோம்னா எக்மோர்ல இருக்க சிராஜ் ஹால் வந்திருக்கோம். ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் பார்க்க போறோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ஃபுட் ரிவ்யூல என்னென்ன மெனூஸ் இருக்கு, மெனூஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபங்க்ஷனை நல்லா என்ஜாய் பண்ண போறோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு நம்ம இப்ப கிளம்ப போறோம். வாங்க இப்ப போலாம், என்னென்ன இருக்குதுன்னு அடுத்தடுத்து பார்க்க போறோம். வாங்க நம்மளுக்காக பாத்தீங்கன்னா பாப்கார்ன் பஞ்சு முட்டை வச்சிருக்காங்க. நல்லா குதிக்க குதிக்க பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கி நம்ம சாப்பிட போறோம் பட்டர் பாப்கார்ன். பட்டர் பாப்கார்ன் பட்டர் ஸ்மெல் செம்மையா இருக்கு. வாவ் பஞ்சு முட்டை வச்சிருக்காங்க நம்ம ப்ரோஸ். பஞ்சு பஞ்சா பஞ்சு முட்டை ரோல் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. தேங்க்யூ. எல்லாமே இருக்கு. நான் இப்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபில்டர் காஃபி குடிக்க போறேன். ஆனா ஒரு ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி செம்ம அரோமா செம்மையா இருக்கு. வேற லெவல் இருக்கு. திக்கா ஸ்ட்ராங்கா. தேங்க்யூ மாஸ்டர். நமக்காக பாத்தீங்கன்னா பானிபூரி நம்ம கேட்டரிங்ல செம்மையா இருக்கும். நம்ம பையா செம்மையா கொடுப்பாரு. நம்மளுக்காக வந்து ஸ்வீட் செய்யறாங்க. என்ன ஸ்வீட்னு பாத்தீங்கன்னா ஜிலேபி சுட 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 வந்து லைவா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. ஜிலேபி ஸ்வீட் எனக்கு கொடுத்தாங்க. செம்ம சூடாக இருந்தது. வாங்கி சாப்பிடும் போது செம்மையாக அந்த ஜீராலெல்லாம் ஊறி சூப்பராக இருந்தது. நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. சூப்பராக டேஸ்டாக இருந்தது. எல்லாருமே வாங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். குட்டி மினி எல்லாம் போட்டிருக்காங்க. நம்மளுக்காக ஸ்வீட் வச்சுருக்காங்க. பைனாப்பிள் புட்டிங் வச்சுருக்காங்க. போண்டா வச்சுருக்காங்க. சட்னி வச்சுருக்காங்க. ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். செம்மையாக இருக்கு. சூடாக இருக்கு. எண்ணெயாக இருக்கு. போண்டா சாப்பிடலாம். போண்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஆஹா தேங்காய் சட்னியோட பொண்ணு மாப்பிள்ள பேரெல்லாம் வந்து நல்லா கிரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு மாப்பிளைக்காக வந்து ஆரத்தி தட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு தட்டில் ரெண்டு தட்டில் 21 தட்டு வச்சுருக்காங்க. செம்ம கிரியேட்டிவாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். நீங்களே பாருங்க.
ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் வச்சிருந்தாங்க. என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா நமக்காக லிச்சி ரப்படி வச்சிருந்தாங்க. லிச்சியா செம்மையா இருந்தது, ரொம்ப சாஃப்டா இருந்தது அந்த ஃப்ரூட்ஸ். அது உள்ள பார்த்தீங்கன்னா பால்கோவா ஸ்டஃப்டு இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பாதாம் அல்வா வச்சிருந்தாங்க. பாதாம் அல்வாவில் பார்த்தீங்கன்னா அந்த செரியெலாம் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கீலாம் அப்படியே தக தக தகன்னு இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. வாயில் வச்சது மட்டும் தான் தெரிஞ்சது, அவ்வளோ சாஃப்டாக அப்படியே சூப்பராக சாப்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து கடலில் உருண்டை வச்சுருந்தாங்க, அதுவும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பரோட்டா வச்சுருக்காங்க. பரோட்டாக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, செம்மையாக இருந்தது அந்த பன்னீர் பட்டர் மசாலா. அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா க்ரீமியாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பொடி தோசை வச்சுருக்காங்க. பொடி தோசைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தனியாக ஒரு கப்லேயே கொடுத்துருந்தாங்க, சுட சுட அதில் நிறைய முருங்கைக்காய்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தோசையில் கீலாம் ஊற்றி அதுவும் ஒரு மனமாக அந்த பொடி தோசையை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷாக வந்து பலாக்காய் பிரியாணி வச்சுருக்காங்க. பலாக்காய் பிரியாணி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பலாக்காயை போட்டு ஒரு பிரியாணி செய்யலாமா அப்படின்றது வந்து நம்ம நியூ ஜேகே கேட்டரர்ஸ் வந்து செம்மையாக செஞ்சுருந்தாங்க. நம்ம மாஸ்டர்ஸ்லாம் வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவோட அந்த பலாக்காய் பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா நார்மலாக ஸ்பைசிலேருந்து எல்லாமே ஒரு ஈக்குவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பன்னீர் 65 வச்சுருந்தாங்க. லைவாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க, ரொம்ப சுட 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 வந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அந்த கேப்சிகமும் அந்த பன்னீரும் சாப்பிடும் போது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பிஸ்மில்லா பாத் வச்சுருக்காங்க. அது நம்ம எப்படி எப்பவுமே டேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸோட டேஸ்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மில்லா பாத்தில் அந்த நெய்யோட மனம், அதில் இருக்கிற அந்த கேப்சிகம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ கீலாம் ஊற்றி செம்மையாக இருந்தது, ரொம்ப சூடாக இருந்ததுல அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக முந்திரி பொகடா போட்டிருந்தாங்க. அந்த முந்திரி பொகடாலாம் நல்லா முழு முழு முந்திரியாக சூப்பராக கிரஞ்சியாக ரொம்ப டேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் தக்காளி ரசம் வச்சுருந்தாங்க. தக்காளி ரசம் எப்பவுமே சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மொச்சை போட்டு ஒரு கிரேவிங்க, ஆஹா அது எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த ரசத்துக்கு அதுதான் ஆஃப்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து நேஷனல் பொரியல் வச்சுருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வெஜ் எரா வச்சுருந்தாங்க. வெஜ் எராவா பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் எரா மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சூடாக நம்மளுக்காக வந்து லைவாக போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அப்பளம் வச்சுருந்தாங்க. அப்பளம் செம்ம கிரன்ச்சியாக இருந்தது. ஒரு வெஜ் மெனுவில் வந்து அப்பளத்தோட சாப்பிட்ற டேஸ்ட்டு தனி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பட்டர் கர்ட் ரைஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஃப்ரூட்ஸோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வத்த குழம்போடு டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப சூப்பராக புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகாவோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மேங்க பிக்கலோடையும் சூப்பராக இருந்தது. பட்டர் கர்ட் ரைஸ் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி மெனுவிலேருந்து எல்லா ஐட்டமும் சாப்பிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டில் தொடங்கணும், ஸ்வீட்டோட முடித்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வாங்கி செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க, நானும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து ராஜஸ்தான் பீடா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் பீடா ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக ரோல் பண்ணி ஃப்ளவர் மாதிரி கொடுத்தாங்க. சாப்பிட்டு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நம்மளுக்காக முகூர்த்த பேக் கொடுத்தாங்க. வாங்கிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். மக்களே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். வந்தோம், வந்தவள்ள என்னது சாப்பிடவல்ல, நல்லா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு என்னென்ன மெனு சொல்லவே முடியலங்க, அத்தனை மெனுஸ் இருந்தது. இதை விடுறது எதை சாப்பிட்றதுனே தெரியாம செம்ம தாறுமாறா இருந்தது, நல்லா செம்ம ரஷ்ங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோஸை நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு. இதே ஐட்டம்ஸை உங்கள் மெனு நீங்கள் போடணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தேவை இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பர்ஸ் இருக்கு, ஆஃபீஸ் நம்பர் இருக்கு. நீங்க இப்பவே கால் பண்ணலாம், இப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், இப்பவே இந்த மெனுஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணி இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. டக்குன்னு உங்களுக்காக உங்க வீடு தேடி குமார் சார் வருவாரு, ஆர்டர் எடுப்பாரு. இல்ல உங்களால ஆஃபீஸ் வர முடியலன்னா கூட அவர் உங்க வீட்டுக்கு வந்து ஆர்டர் எடுப்பாரு. கண்டிப்பா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மக்களே, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணுமா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணனும், கண்டிப்பா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திருவாண்ட் ஜெடி, பை.